கண்ணே சொல்லு, சக்கரவள்ளி கிழங்கே சூர்யா சமஞ்சது எப்படி? எதுக்குடா அவகிட்ட போன? அவ மூத்திரத்தை குடிக்கிறதுக்கா? சாதனா கிட்ட போனீங்கன்னா செருப்பால் அடிப்பா, அதனாலதான் இப்படி ஆடுறியா நீ? வீடியோ போட்டிருக்கேன் பாத்துருங்க. ஆ, நான் சோத்துல உப்பு போடல, சீனி தான் போட்டிருக்கேன். போதுமா சீனி பண்ணீங்க? செத்த பயல நார பயலுலா. உங்களுக்கு வெள்ள வேஷ்டியும் வெள்ள சட்டையும் தேவையா? தேவையில்லை, நாளைக்கு ஒன்று பண்ணு. எனக்கு வந்து பட்டு சட்டை, பட்டு வேட்டி எடுத்தா, சூர்யாவுக்கு பட்டு சட்டை எடுத்தா, ரெண்டும் உடுத்திக்கிட்டு ஜா. உங்கள் குழந்தைங்கிட்டலாம் போட்டு காட்டுங்கண்ணா. எங்கள் அப்பா பாருங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேங்களாங்கண்ணா. அது எப்படிங்கண்ணா? அதுவும் அவங்க பாருங்க, ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, குழந்தைங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அது எப்படி? குழந்தைங்க ட்ரெஸ்ஸே போட்டவங்களாம் பார்த்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சூப்பர். அது அதே மாதிரி அப்புறம் அந்த காரில் போகும்போது பார்த்த ஒரு ரெண்டு மூணு வீடியோ போட்டிருந்தீங்க, செம்மங்கண்ணா. ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் இல்லை, எங்களுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே உங்கள் வீட்லேயே அந்த வீடியோவை காட்டுங்க, நல்லா சப். வா வா, வர வர, உனக்காக தானே எடுத்துட்டு வரேன். அச்சிச்சோச்சோ, ஏ ஏ ஏ ஏ, பட்டணம் பாக்க பீச்சிலே, ஏ ஏ ஏ ஏ, சுபாசே சுத்துலே, ஒரே கேஸ் பாம்பல்லம்மா குசோ விட்டு அடிக்கிறா. இந்த வீடியோ வந்துட்டு ஜிபி முத்துக்கும் சூர்யாவுக்கும் தான். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவியல், எங்கே கூப்பிட்டான்னு போயிருவீங்களா? உங்களை மொதல் சீஃப் கெஸ்ட்டாக ஒரு ஸ்கூலுக்கு போய் உங்களை கூப்பிட்டுருக்காங்க பாரு, அவங்கள ஃபஸ்ட்டு அடிக்கணும். உங்களை வேறு கூப்பிட்டதும் இல்லாத, உங்கள் கையில் ப்ரைஸை வேறு கொடுத்து அந்த குழந்தைங்க மானத்தை வாங்கி, அந்த ஸ்கூல் மானத்தை வாங்கி, சரி கூப்பிட்டு தான் தொலைஞ்சிட்டாங்க. அவங்க ட்ரெஸ்ஸாவது உனக்கு ஒழுங்காக போட்டு போகணும்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. டிஷர்ட்டும் ட்ரௌசரும் போட்டு போகிற, இதில் கவர்ச்சி கணினி பெருமை மாதிரி வேறு உனக்கு. இதை வேறு வீடியோ வேறு எடுத்துகிட்டு தெரியுறீங்களா? சேர்ந்துட்டு கருமம் இல்லை, எங்கள் தமிழ்நாட்டு மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்து இல்லை வந்துருப்பீங்க போல இருக்குது. ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தா சரி, அவங்களும் அது மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி அது மாதிரி படிப்பாங்க. உங்களை கூப்பிட்டு அவுத்து போட்டு ஆடுறதுக்கும் நாலஞ்சு தொங்குதுன்னு பேசுறதுக்கும் தான் ஆகும். எங்கள் ஸ்கூல் பக்கம் காலேஜ் பக்கம் எங்கேயா வந்தீங்கன்னா டிக்டாக் நண்பர்களே, நான் கோயில்பட்டிக்கு வந்திருக்கேன் பாருங்க. கோயில்பட்டி வந்து நம்ம சூர்யா நானும் ஒரு சின்ன ப்ரோக்ராம் கவர்ச்சி கண்ணி நானும் வந்து என்னன்னா ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு வந்தோம், ஸ்கூல் நிகழ்ச்சிக்கு வந்தோம், நிகழ்ச்சி முடிச்சாச்சு சாப்பிட்டு இப்போ வந்து ரெண்டு வரும் ஒரு சின்ன வீடியோ போட்டிருக்கேன். ஹை ஜிபி முத்தர்ணா, இந்த பதிவு உங்களுக்கு தான். என்னென்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தீங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேலே மேலே போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆனால் என்ன, உங்களோட குடும்பத்தோடு போயிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள் போனது என்னது, அவங்க சூர்யாவோடையா? அதுவும் சரி போனீங்க அப்படி, அது என்னங்கண்ணா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் இங்கே பிடிச்சிக்கிறீங்க, உரசிக்கிறீங்க, இதெல்லாம் எப்படிங்கண்ணா? பார்க்குற எங்களாலேயே என்னடா இப்படி குடும்பத்தை வச்சுக்கிட்டே இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உங்கள் வீட்டில் யாருமே இதெல்லாம் கண்டு. வரேன் வரேன் வரேன், உனக்காக தானே இந்த வாழ்க்கை. ஜிபி முத்த பார்த்தாச்சு, கவர்ச்சி கண்ணி அவர்கிட்டயே ஒப்படைச்சாச்சு. இனிமே அவங்க ரெண்டு பேரும், நீ வந்து மாமா தானே, நீ மாமா பையன் தானே, நீ மாமா ஊருக்கே மாமா, கேரளாவில் எல்லா பொண்ணுங்களுக்கும் மாமா வேலை பார்த்து. இரு இரு, வரேன் வரேன், இங்க பாருங்க அம்மா, வராங்க அம்மா. சுத்தாட்டி சுபாசே வா, அட சுத்தாட்டி சுபாசே வா, நீ டவுக்கு 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 ஊருக்கே சுபாசே சுபாசே, ஏ சுபாசே உட்காயா. ஹாய், நான் இனிமே வீடியோ பண்ண மாட்டேன், என்ன எனக்கு பிடிக்கலங்க. அந்த பொம்பளை தப்பு பண்ணிச்சு, நான் கொஞ்சம் கெட்ட வார்த்தை நான் பேசிட்டேன். நீங்கள் என்னென்னா லைக் லைக்னு இதில் ஒரு பைத்தியமாகி என்ன மாதிரி ஆகிடாதீங்க. நான் இந்த டிக்டாக்கெல்லாம் நிறைய பாதிச்சிருக்கேன், நல்லா வந்தேன். இன்றைக்கி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறேன், எனக்கு இனிமேல் டிக்டாக் பண்ணுறதுக்கே பிடிக்கலங்க. என்ன இவனால் தான் நான் இந்த விட்டே போகிறேன். இங்கே பாருமா, நான் ஒன்றும் பேசலைன்னே, சூரியனை பார்த்து நாய் குலைக்குன்னு சொன்னது யார் தெரியுமா உனக்கு? என்ன ஒருத்தன் அசிங்கமாக பேசிட்டு இருக்கான் ஒருத்தன், ஆ
ஏதோ பேர் வச்சுருக்கான், அவனை தானே பேசுகிறேன் தவிர நான் ஒன்றே பேசலைன்னு. நீ தேவையில்லாமல் நீ நீ என்ன அசிங்கமாக பேசுகிறான். நான் ஒன்றுன்னது நீ வந்து என்ன வந்து நக்கல் பண்ணுறா வாங்குறான்னு அப்போமே இன்னும் உன் ஐடியா வந்து பிளாக் பண்ணியிருப்பேனா? நான் பண்ணல ஏற்கனவே. சரி நீ ஜாலியாக பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்கேண்ணா. நீ என்ன ஒன்று பேச நினைக்க, நான் யாரையும் பேச முடியேன். என்னக்கு சூர்யா பற்றி ஏசுங்க வாங்க எல்லாம் செய்யுங்க, நான் அவன் ஒன்றைக்க முடியேன். என்ன ஒருத்தர் வந்து அசிங்கமாக வந்து என்னை போலயே பேசிட்டு ஒரு பண்ணி பையன் கிடக்கான், கரும் பண்ணி வந்து கிடக்கான், அவனை தான் பேசியிருக்கேன் தவிர சூரியன் குடிக்க தவிர நான் ஒன்றே பேசுகிறேண்ணா. இவ்வளோ வாழ தேவையா? ஆ நான் ஒன்று இது வரைக்கும் நீ நீ ஒன்று நக்கல் பண்ணுறீங்க வாங்குறீங்க எதாட்டும் நான் நக்கல் பண்ணி பேசிக்கிறேன் வாங்கிக்கலாம் சொல்லுங்கள். நான் நீங்கள் அப்போலாம் நீங்கள் யார்ட்ட அனாரம் பேச உடனே பிளாக் பண்ணிடுவேண்ணா. நான் பிளாக் பண்ணவே இல்லை. அப்போ புரிய வேண்டாமா உங்களுக்கு அந்த கருமணி? ஏ சூர்யா நீ எங்கே இருக்கா? நம்ம நீ பேச கொடுத்ததும் போதும், நான் படுற பாடும் போதும், நீ படுற பாடும் போதும், இன்னும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக வேண்டாமா? அவ்வளோ இந்த பேப்பர் இந்த பேப்பர் எல்லாத்தையும் வந்து டிக்டாக் நண்பர்களே கேளுங்க, ஒருத்தர் நான் சோத்தில் நீ உப்பு பிடிங்க, ஒருத்தர் இது பிடிங்க.